ஓம் ஓம் சாந்தி சுயம் பகவானே வந்து நமக்கு ராஜ யோகம் கற்பிக்கின்றார் எப்போது நாம் பாபா நினைவில் இருக்கின்றோமோ அப்போது நமக்கு மிகுந்த சுகம் கிடைக்கின்றது உண்மையிலேயே அதி இந்திரிய சுகத்தினை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் தன்னைத்தான் உடலிலிருந்து தனிப்பட்டவராக உணர வேண்டும் தன்னைத்தான் உணர்ந்து பார்ப்போம் நான் இந்த உடல் இல்லை நானோ இந்த உடலில் அமர்ந்திருக்க கூடிய உயிரோட்டமான ஜொலிக்கக்கூடிய மணி ஆவேன் நான் அமைதியாக இருக்கின்றேன் சுகம் நிறைந்தவனாக இருக்கின்றேன் இவ்வாறு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதனால் நமது சித்தம் அமைதியாக இருக்கும் மேலும் மனதில் மிகுந்த சுகம் அனுபவமாகும் இந்த ஈஸ்வரிய சுகமானது கல்பத்தில் ஒரு முறைதான் கிடைக்கின்றது இந்த நினைவின் மூலமாகவே நமது பல பிறவிகளின் உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாக்கப்படுகின்றது இந்த நினைவுதான் நமது மனோபலத்தினை மிகவும் அதிகரிக்கின்றது நமக்கு வெற்றியை அனுபவம் செய்விக்கின்றது ஈஸ்வரிய பிராப்திகளின் சுகத்தினை அனுபவம் செய்விக்கின்றது வாழ்வின் ஒவ்வொரு களத்திலும் நமக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவை அனைத்தும் யோக பயிற்சியின் மூலமாக கிடைத்து விடுகின்றன எனவே சோதித்து பார்ப்போம் யோகத்திற்காக நேரமே இல்லாத அளவிற்கு நமது வேலை விவகாரங்களில் அதிகமாக நாம் மூழ்கிவிட்டோமா செல்வத்தினை சேர்க்கக்கூடிய பேராசையில் நாம் அந்தளவிற்கு மூழ்கிவிட்டோமா நமக்காகவே நம்மிடம் நேரம் இல்லையா இது புத்திசாலித்தனம் அல்ல எவ்வாறு உலகாயத வருமானம் அவசியமானதோ இந்த பல பிறவிகளின் வருமானமும் பரம அவசியமானதாகும் சத்தியுகத்தில் நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் இது ஒரு பிறவியின் வருமானம் அல்ல மூன்று யுகங்களின் அளவற்ற வருமானத்தை இப்போது ஈட்டிக் கொண்டிருக்கின்றோம் முதல் இரண்டு யுகங்களுக்கு நாம் எதையுமே சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது மூன்றாவது யுகத்திலோ அனைத்தும் சுலபமாகவே கிடைக்கப்பெறும் ஆனால் இதற்காக செய்ய வேண்டிய முயற்சி தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் மேலும் யோகியாக இருக்க வேண்டும் எனவே நாம் நமக்காக அவசியம் நேரத்தினை ஒதுக்குவோம் அழகான விஷயங்களை நினைவு செய்வோம் நான் யார் என்னுடையவர் யார் இதனை நினைவில் வைப்பது கூட யோக பயிற்சியாகும் சுயம் சர்வசக்திவான் நம்முடன் இருக்கின்றார் அவருடன் நமது தொடர்பு இணைந்து விட்டது அவர் நமது உறவினராகிவிட்டார் அவர் நமது டேடி ஆவார் நமது மம்மி ஆவார் இவ்வாறு நினைவு செய்வது கூட யோகமாகும் எனவே நாம் யோகம் செய்வதற்கான ஆர்வத்தினை அதிகரிப்போம் ஆர்வமே முக்கியமான விஷயமாகும் ஆர்வம் இருந்தால் நேரமில்லை என்று சாக்கு கூற மாட்டோம் வேலை விவகாரங்களை முடித்துவிட்டு யோகத்தின் ஆழமான அனுபவத்தில் நிலைத்திருப்பதற்கான நேரம் அனைவரிடமும் இருக்கின்றது ஒரு லட்சியத்தினை உருவாக்கிக் கொள்வோம் நான் அழகான யோகத்தின் அனுபவங்களை செய்ய வேண்டும் பாபா நமக்கு கொடுக்க வந்திருக்கக்கூடிய இந்த சுகத்தினை நாம் அவசியம் அடைய வேண்டும் இப்போது நாம் இந்த யோகத்தின் சுகத்தினை அடையவில்லை என்றால் நமது பாவ கர்மங்கள் அழியாது மேலும் நாம் வினாச காலத்தில் மிகுந்த துக்கங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்ன நடக்கிறது என்று பார்த்து என்று யாரும் நினைக்க வேண்டாம் உண்மையிலேயே அந்த நாட்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கும் நாம் பலரையும் தர்மராஜரின் தண்டனைகளை அனுபவிக்க காண்கின்றோம் அந்த நேரம் அந்த ஒவ்வொரு நொடியும் யுகத்தை போன்று கழியும் மிகுந்த கடினத்தன்மை அனுபவமாகும் ஆத்மாவின் அனைத்து சக்திகளும் மகிழ்ச்சியும் சுகமும் அழிந்துவிடும் எனவே நேரத்திற்கு முன்னதாக நாம் பாபாவின் கட்டளைகளை பின்பற்றி யோக நிலையில் நிலைத்திருந்து வருமானத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் இன்று முழு நாளும் உடலிலிருந்து விலகி இருப்பதற்கான அழகான பயிற்சியினை மேற்கொள்வோம் தனக்குத்தான் எண்ணத்தினை உருவாக்குவோம் நான் இந்த உடல் அல்ல நானோ இதிலிருந்து தனிப்பட்டவனாவேன் நான் ஆத்மா ஆவேன் தனது ஆத்மஸ்வரூபத்துணை பாருங்கள் பிறகு கண் எதிரில் முன்னிலையில் ஞானசூரியனாகிய சிவ தந்தையை காணுங்கள் ஞானசூரியன் அதிப்பிரகாசமாக ஒளி வீசுகின்றார் ஓம் சாந்தி